நாடாளுமன்ற தேர்தல் வந்து ராகுல் காந்தியா இல்ல மோடியான்னு வந்த ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் ஒருபோதும் எப்போதுமே கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் மக்களை பொறுத்த மட்டும் தேர்தல்னா அன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்க. அதற்கு ஒரு உதாரணமா நான் சொல்லணும்னா 2004 ஆம் ஆண்டு 40-க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஏடிஎம்கே நான் வந்து சாதாரணமாக மதிப்பிடவே முடியாது சார், நான் அப்படி மதிப்பிடவே இல்லை. எடப்பாடி அவர்கள் பல நேரத்தில் சுதாரிச்சுட்டார், குறிப்பாக ஒரு கணிசமான பர்சன்டேஜ் கூட ஒரு தனிநபர் செல்வாக்கு அடிப்படையில் மூன்றில் ஒரு பங்கு தான் இருக்காரு திரு டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி தனிநபர் செல்வாக்கு அடிப்படையில் எவ்வளவு பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட 38% மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார். 11% தான் திரு டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்கிறார். ஆட்சி மோசமா இருந்தது, அவங்க ஒண்ணுமே செய்யல, மக்கள் கோபத்துல இருக்காங்க, அதனால எதிர்த்து வாக்களிச்சுவாங்க, பெரிய வேவ் ஒரு இப்படியான கருத்துக்கள் எங்குமே சொல்ல முடியும். திரும்ப திரும்ப அந்த தினகரன் ஃபேக்டர் மட்டுமே பேசுது. அப்ப தினகரன் ஃபேக்டர் மட்டும்தான் இங்க அழுத்தமா பேசப்படுகிறது என்றால், அப்ப மக்கள் கிட்ட ஒரு சின்ன மூட் என்னன்னா ஒரு பெரிய ஆன்டி இன்கம் இல்ல. நீங்க கொடுத்திருக்க இந்த கணிப்பு இருந்தா கூட இன்னும் 10 நாட்கள்ல வந்து இது இன்னும் குறையத்தான் செய்யும். நீ கொடுத்துருக்க 130-க்கு 100 கீழே போய் ஏடிஎம்கே கீழே போகலாம், திமுக மேலே வரலாம். திமுகவுக்கு பல்வேறு சாதக அம்சங்கள் இருக்கு, அதிமுகவுக்கு பல்வேறு பாதகங்கள் இருக்கு. திரு யூபிஎஸ் அவர்கள் அவர் வந்து கடுமையாக இந்த கோவிட் நேரத்திலையும் பல இடங்களுக்கு போய் பல வகைகளிலே உதவிகள் செய்தார். அதெல்லாம் வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் தேர் ஆல் எக்ஸலண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஏடிஎம்கே. பட் மெயின் இஷ்யூ என்னன்னா, இன்னைக்கு தமிழக மக்களுக்கு அதிமுக திமுக இரண்டுமே சமபலத்துடன் தான் போட்டியிட போகிறது அப்படின்றீங்க, சரியா? கண்டிப்பா ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றனா, அவர் தான் வந்து சசிகலாவை கடுமையாக எதிர்த்தவர். சசிகலாவுக்கு எதிராகத்தான் நீதி விசாரணை நடத்த வேண்டும்னே ஆரம்ப காலத்துல சொன்னார். இன்றைக்கு என்ன சொல்கிறார்னா, இன்னைக்கு அப்படியே மாத்திட்டார் பிளேட்டை. தேமுதிகவை இவங்க விட்டுருக்க கூடாது. அது 3%, 2.5%, 1.5% அவங்க விட்டுருக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய எதிரிகளாக நினைப்பது என்பது அதிமுகவை தான். ஆகவே அது வந்து டெஃபினட்டா டிஎம்கேக்கு அட்வான்டேஜா இருக்கலாம். கமல்ஹாசன் இஸ் ஆல்சோ எமர்ஜிங் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அதையும் தாண்டி யூ மஸ்ட் கிவ் கிரெடிட் டு நாம் தமிழர் சீமானுடைய பேச்செல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. மக்கள்கிட்ட போய் யங்ஸ்டர்ஸ போய் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் தமிழின் தேர்தல் களம் குழுவானது தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் சென்று மக்கள் மத்தியில் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. அதில் எந்த கூட்டணிக்கு உங்கள் வாக்கு, யார் முதலமைச்சராக வர வேண்டும், மாற்று அணிகளை ஆதரிக்கிறீர்களா என்று பல வினாக்கள் முன்வைக்கப்பட்டன. இது மட்டுமின்றி தொலைபேசி வழியாகவும் மக்களின் எண்ணங்களை கேட்டறிந்து அதன் முடிவுகளும் சேகரிக்கப்பட்டது. இறுதியாக கடந்த மார்ச் 22 அவற்றின் முடிவுகளை வெளியிட்டது ஆதன் தமிழ். அந்த முடிவின் அடிப்படையில் அதிமுக கூட்டணிக்கு 130 இடங்களும், திமுக கூட்டணிக்கு 100 இடங்களும், மற்ற கட்சிகளுக்கு 4 இடங்களும் என்று முடிவுகள் வெளியிடப்பட்டன. இது ஊடகவெளியில் பேசுபொருளானது. இது குறித்த கருத்துக்களை மக்கள் முன் பகிர்வதற்காகவே ஆதன் தமிழின் மோதி விளையாடு இன்று விவாதகலத்தை உருவாக்கியுள்ளது. அடுத்த முதலமைச்சர் யார் என்ற தலைப்பில் ஆதன் தமிழ் வெளியிட்ட மெகா சர்வே முடிவுகளை குறித்து அலசுகிறது இன்றைய மோதி விளையாடு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் தமிழ் தேர்தல் களம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறோம். ஆதன் தமிழ் தேர்தல் களமானது இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது, யார் அடுத்த முதல்வர் உள்ளிட்ட ஒரு மெகா சர்வே நடத்தி அதற்கான முடிவுகளை நாங்கள் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆதன் தமிழ் இணையதள வாயிலாக யூடியூபில் பார்த்திருப்பீர்கள். அடுத்த முதல்வர், அடுத்த எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது உள்ளிட்ட பல சர்வேவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தரவுகளில் அதிமுகவிற்கு 130 இடங்களும், திமுகவிற்கு 100 இடங்களும், மற்றவை 4 இடங்களும் மக்களின் கருத்துக்களை நாங்கள் வந்து பதிவிட்டிருக்கிறோம். ஆதன் தமிழின் கருத்து கணிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் தற்பொழுது இதே சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டிருக்கிறதா, அல்லது இந்த கருத்து கணிப்பில் ஏதேனும் மாற்றம் நடக்குமா உள்ளிட்ட பல கேள்விகளை ஒரு சிறப்பு நேரலை விவாதத்தின் வாயிலாக 3 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். முதலில் விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுவோம். வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியம் சார். வணக்கம். வணக்கம் திரு பரத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பரத் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்
அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கணபதி சார். வணக்கம். மூவரிடமே நாம் பேசுவோம். முதல்ல திரு கணபதி அவர்களிடம் தொடங்குகிறேன். ஆதம் தமிழுடைய இந்த தேர்தல் களம் நிகழ்ச்சியில வந்து தேர்தல் கருத்து கணிப்பு கடந்த 2-3 மாதங்களாகவே நாங்க தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பயணித்து கருத்து கணிப்புகளை பெற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில நாங்க கொடுத்திருக்கிற இந்த சர்வேவை நிச்சயமா நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எப்படி உணர்றீங்க? இந்த கிரவுண்ட் லெவல்ல நாங்க போயிட்டு கள ஆய்வின் மூலம் எடுக்கப்பட்டது, இது சரியான ஒரு நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்கிறதா பாக்குறீங்களா? பொதுவாவே கருத்து கணிப்புகள் என்ன எப்படி இருக்கும்னா, பெரும்பாலும் வந்து மக்களோட என்ன ஓட்டங்களை தான் பிரதிபலிப்பேக்காக இருக்கும் மீடியாக்கள் எடுக்கிற கருத்து கணிப்புகள். ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, அது எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதில் பிரச்சனை. அதில் வந்து அதாவது என்னென்னா, அரசியலில் வந்து இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலை நாளைக்கு மாறிடுது. இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி நாளைக்கு திமுக கூட்டணியில் இருக்குது, இல்லை திமுக கூட்டணியில் கட்சி இன்னொரு கட்சி கூட்டணிக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அதற்கு தகுந்த மாதிரி மாறி வரும். அது ஒன்று. பொதுவான கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட கடந்த காலத்தில் 2016 தேர்தலில் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பை தான் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கீங்க. அந்த 2016 எக்ஸிட் போல்லே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போட்டிருந்தது 100-110 தொகுதியிலிருந்து 130 தொகுதி வரைக்கும் திமுகவுக்கும், 90-110 வரை அதிமுகவுக்கும் அந்த எக்ஸிட் போல்ல வந்தது. 2016 ஆண்டு எக்ஸிட் போல்ல அது வந்தது. ஸோ எக்ஸிட் போல் பெரும்பாலும் ரொம்ப கொஞ்சம் நெருக்கி அக்யூரேட்டா 95% வரும்னு எதிர்பார்த்தப்போ கூட அதிமுக வெற்றி பெற்றது. திமுக வந்து அன்றைக்கு 90-92 தொகுதியோட திமுக கூட்டணி முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பொறுத்த மட்டும் பார்க்க நெட் டு நெக் இருந்தது கடந்த தேர்தல். இப்போவும் நீங்க கொடுத்துருக்கதே கிட்டத்தட்ட நெட் டு நெக் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கடந்த 2 மாதங்களாக எடுத்து கருத்து கணிப்புகளை இப்ப சொல்றீங்க. இந்த 2 மாதங்கள்ல பல்வேறு விஷயங்கள் மாறிவிட்டன. அதாவது அதிமுகவில் இருந்த தேமுதிக இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு எதிரியாக கருதப்படக்கூடிய டிடிவியை சேர்ந்த அமமுகவோட ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே அமமுக வந்து அதிமுக வாக்குகளைத்தான் பிரித்ததுங்கிறது நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வந்து ராகுல் காந்தியா இல்ல மோடியான்னு அந்த ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் ஒருபோதும் எப்போதுமே கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் மக்களை பொறுத்த மட்டும் தேர்தல்னா அன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்க. அதற்கு ஒரு உதாரணமா நான் சொல்லணும்னா, 2004 40-40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அப்ப யாருமே வந்து சோனியாவுக்கு விழுந்த ஓட்டுன்னு யாருமே பேசல. ஏன்னா அன்னைக்கு சோனியா தான் பிரதமரா எதிரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோனியாவுக்கு விழுந்த ஓட்டுன்னு யாரும் சொல்லல. ஜெயலலிதா அவர்கள் அதற்கு முன்பு கொடுத்த அறிவித்த பல்வேறு திட்டங்களை வந்து வாபஸ் வாங்கினார். கட்டாய மதமாற்ற தடை சட்டம், எச் ரேஷன் கார்டு, கோயிலில் கடா வெட்டக்கூடாதுங்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு உத்தரவுகளை வந்து ஒரே ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்து வாபஸ் வாங்கினாங்க. இதை என்னோட தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன், மக்கள் இதையெல்லாம் விரும்பவில்லைன்னு வாபஸ் வாங்கினாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த பிரச்சனை வந்து எஸ்மா டெஸ்மா இந்த பிரச்சனைகள் தான் வாக்களித்தாங்களே தவிர, நாடாளுமன்ற தேர்தல் சோனியாவா இல்லை அத்வானியான்னு வாக்களிக்கல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் கூட அதிமுக அரசுக்கும் பிஜேபிக்கும் இருந்த எதிரான மனநிலை தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த தேர்தலிலும் அந்த பல்வேறு விஷயங்கள் கண்டினியூ ஆகுதுங்கிறத நான் பார்க்கறேன். அதனால என்னன்னா, பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க. அந்த நீங்க சொல்ற மாதிரி அது வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருந்தா டிஎம்கேவும் குறைந்திருந்தால் ஏடிஎம்கேக்கும் நெட் டு நெட் வரலாம். ஆனா நீங்க இப்ப கொடுத்திருக்கிறது நெட் டு நெட். 2 மாதங்களாக எடுக்கப்பட்ட சர்வேன்னு நீங்க சொல்றீங்க. 2 மாதங்கள் தேர்தல் அறிக்கைக்கு பின்பும் நாங்க டில் நவ் நேற்று வரையிலும் கூட நாங்க சர்வே எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையிலும் நீங்க சொல்றபடி பார்க்கும்போது கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேறிக்கிறது, அதன் அடிப்படையில கூட நம்ம எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் மிக்சடு ஒரு பேலட்டா தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஒரு கருத்து கணிப்பு நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் கூட, எப்போதுமே தேர்தலில் வந்து இன்னும் ஒவ்வொரு நாள் காலம் தள்ள வந்து அது ஆளுங்கட்சிக்கு தான் வந்து பாதகமா அமையும். அதனாலதான் நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க 4வது ஆண்டே வந்து ஆட்சியை கலைச்சிட்டு அவசர அவசரமா சட்டத்தேர்தலை நடத்துவாங்க. அப்படி அவசரமா சட்டப்பேரவை தேர்தல் நடத்தும் போது எதிர்கட்சிகள் வந்து சுதாரிக்காம இருப்பாங்க. அப்படித்தான் நடக்கும். பீகார்ல கூட எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் தேர்தலை தள்ளி வைக்க சொன்னாங்க கொரோனா காரணம் காட்டி, ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லாம். ஆனா அதை கேட்காம அவசரமா தேர்தல் நடத்தி நிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு நீங்க கொடுத்துருக்க இந்த கணிப்பு இருந்தா கூட இன்னும் 10 நாட்கள்ல வந்து இது இன்னும் குறையத்தான் செய்யும். நீ கொடுத்துருக்க 130-100 கீழே போய் ஏடிஎம்கே கீழே போகலாம், திமுக மேல வரலாம். திமுகவுக்கு பல்வேறு சாதக அம்சங்கள் இருக்கு, அதிமுகவுக்கு பல்வேறு பாதகங்கள் இருக்கு. அது வந்து இந்த 1 இயர் இடஒதுக்கீடு, தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூ, அது மாதிரி பல்வேறு இஷ்யூக்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி வந்து எதிர்ப்பா இருக்குமா மாறுமா மாறாதா, டிடிவிக்கு போற வாக்குகள் திமுக அதிமுக வாக்குகள் எவ்வளவு பிரிக்கும் பிரிக்கப்படாது, இதெல்லாத்தையும் பார்த்தாதான் நம்ம ஒரு முடிவு சொல்ல முடியும். பட் ஆசாம்னா நீங்க சொல்றது, நீங்க ஆசாம்னா நீங்க சொல்றது வந்து நெக் டு நெக் இருக்குன்னு சொல்றீங்க.
எஸ் நெக் டு நெக் இருக்கிறதா நீங்களும் அதை சொல்றீங்க. நாங்கள் கொடுத்துருக்க கருத்து கணிப்பின் அடிப்படையில் இதை முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். டாக்டர் ராமசுப்ரமணியம் சார், நீங்கள் எங்களுடைய ஆதன் தமிழ் கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணிக்கு 130 இடங்களும், திமுக கூட்டணிக்கு 100 இடங்களும், மற்றவை 4 கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து திரு கணபதி சொல்ற போல நெக் டு நெக்காவே எனக்கு தெரியல. இது 130 அண்ட் 100 அப்படின்னா 30 வித்தியாசங்கள் அப்படின்னு இருக்கும்பொழுது இது வந்து நெக் டு நெக் கிடையாது என்று நான் கருதுகிறேன். முதல்ல இன்னைக்கு அதிமுகவுக்கு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது மிஸ்டர் கணபதி சொன்னது போல ஆளுங்கட்சிக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகும் எலெக்ஷன் நேரத்தில். 2019 அப்படிதான் ஆச்சு. ஆனால் அது முக்கியமாக அதிமுகவை தாண்டி அது வந்து பிஜேபியினால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். பட் இப்போ என்னன்னா அந்த அது டைலூட் ஆச்சா அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக எனக்கு டைலூட் ஆனதாக தெரியல. அதாவது அப்போசிஷன் டு பிஜேபி அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் குறைஞ்சதாக எனக்கு தெரியலை. மாறாக பல்வேறு வகைகளிலே அந்த கட்சிக்கு எதிர்ப்பு என்பது நிறைய வந்து கொண்டிருக்கின்றது என்பது தான் கள நிலவரமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போ இதை பார்க்கும் என்ன, நான் வந்து ஏடிஎம்கே நான் வந்து சாதாரணமாக மதிப்பிடவே முடியாது சார். நான் அப்படி மதிப்பிடவே இல்லை. காரணம் என்னன்னா திரு எடப்பாடி அவர்கள் பல நேரத்தில் சுதாரிச்சுட்டார். அவர் குறிப்பாக இந்த 7.5% அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது 2500 ரூபா அது வந்து ஒரு லஞ்சம் மாதிரி தான். ஆனால் வந்து அதுக்கு என்ன பேர் சொல்லிட்டாருன்னா பொங்கல் இனாம் அப்படிங்கிற பேரில் அவர் எடுத்து கொடுத்துட்டார். அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்துருக்கு. அதே போல் இப்போ 12 நான் வந்து இந்த இலவசங்கள் போல இந்த ரைட் ஆஃப் ஆகும் லோன்ஸையும் நான் கடுமையாக எதிர்க்கின்றவன். 12,100 கோடி ரூபாய்களை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது அது என்னால் ஏற்கவே முடியல. ஆனாலும் கூட அது வந்து விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அந்த பகுதியில் இருந்து இருக்கின்ற சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கும் பொழுது அதே மாதிரி கோவிட் இப்போ மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் கோவிட் நேரத்தில் அவங்க வந்து கடுமையாக வேலை செய்தார்கள், அந்த கோவிட் பிரச்சனையை கண்டெயின் பண்ணினார்கள்ங்கிறது உண்மை. அதை தாண்டி பர்சனலாக ரெண்டு பேர் பேரை பற்றி நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். ஒன்று திரு இபிஎஸ் அவர்கள். அவர் வந்து கடுமையாக இந்த கோவிட் நேரத்திலையும் பல இடங்களுக்கு போய் பல வகைகளிலே உதவிகள் செய்தார். அதேமாரி டாக்டர் விஜயபாஸ்கர் அவரும் இந்த கோவிட் நேரத்தில் பிரம்மாண்டமாக வேலை செஞ்சார். அதெல்லாம் வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் தேர் ஆல் எக்ஸலண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஏடிஎம்கே. பட் மெயின் இஷ்யூ என்னன்னா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு அந்த பாஜக என்கின்றது தான் மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்படுகின்றது. அதோட சேர்ந்ததுனால நிச்சயமாக இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே டெஃபினட்டாக கிடைக்காது. அது அது வந்து இப்போ 1% or 2% மே கோ டு அமமுக, பட் டெஃபினெட்லி நாட் டு அதிமுக. மற்ற எல்லாமே அப்படியே சாலிடாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதும் ஒரு அதிருப்தின்றீங்க. அதே போல அதிமுக மீதான அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த அதிருப்தி வெறுப்பு இன்னமும் இருக்குன்றீங்க. அதனை மீறி எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி நபர் அவருடைய ஃபேஸ் வேல்யூ தமிழகம் முழுவதும் பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பாளர் இல்லாத அளவுக்கு உருவாக்கிட்டார்ல, தன்னை தகவமிச்சிட்டார்ல. தேர்தல் அறிக்கை அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே 1000 ரூபான்னு சொன்னா இவர் வந்து 1500 ரூபான்றார். அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இலவசமா கொடுக்க போறேங்கிறார். கொடுக்குறாரா கொடுக்கலையா அதனால வரக்கூடிய பாதகங்கள் என்னங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் பொருளாதாரம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழக பட்ஜெட்டுக்கு பிரதிகூலமாக தான் இருக்க போகுது. இப்போ ஏற்கனவே 5.7 லட்சம் கோடி ரூபாய்கள் கடலில் மூழ்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இது மேலே மேலே மிகப்பெரிய சுமையாக வரப்போகிறது. ரைட் ஆஃப் லோன்ஸு இதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையாக உருவாக போகின்றது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. இதை தாண்டி அமமுக திரு கணபதி சொன்னது போல அமமுக அப்படிங்கிற கட்சினால ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சேதாரம் ஏற்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து அதிமுக தான். அவர் வந்து எங்களுடைய எதிரி என்பது திமுக அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் வந்து கடுமையாக உழைத்து கொண்டு தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போயிட்டு இருக்காரு. அந்த கட்சியை எப்படி நாங்கள் கைப்பற்றுவோம் சொல்றதுக்கு
அடிப்படையா என்ன பண்றாருன்னா அந்த கட்சியை ரொம்ப 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 சீரியஸா அது நாம என்ன நினைச்சோம்னா திருமதி சசிகலா அவர்கள் வரல அப்படின்னு சொன்ன இவரும் கொஞ்சம் ஒதுங்கிட்டு வரோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம். ஆனா அப்படி நடக்கல. அதே மாதிரி தேமுதிகவை இவங்க விட்டுருக்க கூடாது. அது 3% 2.5% 2.5% அவங்க விட்டுருக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஓட் ஷேர்ங்கிறது இருக்கிற த்ரூஅவுட் தமிழ்நாடு. அப்படி இருக்கும் பொழுது அதையும் விட்டது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய எதிரிகளாக நினைப்பது என்பது அதிமுகவை தான். ஆகவே அது டெஃபினட்டா டிஎம்கேக்கு அட்வான்டேஜா இருக்கலாம். ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் கூட ஒரு தனிநபர் செல்வாக்கு அடிப்படையில் மூன்றில் ஒரு பங்கு தான் இருக்காரு திரு டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி தனிநபர் செல்வாக்கு அடிப்படையில் எவ்வளவு பெர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட 38% மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார்கள். 11% தான் திரு டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது தமிழ்நாடு அளவில் எடுக்கப்பட்ட சர்வே. அது கரெக்ட் சார். நான் நீங்க எடுத்த சர்வே நான் ஒரு குறையும் சொல்றேன். இன்ஃபேக்ட் நீங்க அந்த களத்துக்கு போறதெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கேன். உங்களை மட்டும் இல்ல, அருள்மொழி செல்வனும் போயிட்டு இருக்கீங்க. இன்னும் பல பேர்லாம் அங்கங்க போய் கொண்டிருக்கேன். 2.5 மாசமா கடுமையாக களத்துல உழைத்து கொண்டிருக்கின்ற என்பதற்கு நான் ஐ எம் அக்னாலேஜிங் யுவர் ஹார்ட் ஒர்க். நீங்க அங்கங்க நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது 38% சொல்றீங்க. பட் மற்ற மிக முக்கியமான சில ஆய்வுகள்லாம் என்ன சொல்கின்றன என்றால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிகமான செல்வாக்கு இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட நீங்க சொல்றதுக்கு மேலே இருக்கு. அதாவது 10% அவர் ஹீஸ் அஹெட் ஆஃப் மிஸ்டர் இபிஎஸ். அதையும் நாம கணக்கில் எடுத்துக்கணும். நான் நீங்க எடுத்து நான் தவறு நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். பட் அதே சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கு. அவங்க என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும் 30, அதாவது 118 மேல ஒரு 12, இவங்களுக்கு 118 கீழே அது 18 அப்படிங்கிறது வருது. ஆகவே இதெல்லாம் தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறது இப்ப நேரம் ஆக ஆக எனக்கு கிடைச்ச தகவல் படி நான் சொல்றேன். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அன்பர்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். திரு கணபதி சொன்னது போல அவர்கள் கொஞ்சம் கலக்கத்துல இருக்கிறார்கள். அதிகமாக இப்ப செலவு பண்ண வேண்டாம், செலவு பண்ணா நமக்கு நாம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருப்பதுனால கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது அதிமுக சைட்லயும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தால் உங்களோடது இப்படி இருக்கு. அதே சமயத்துல வேற ஒரு ஏபிடி அப்படிங்கறது உங்களுக்கு நீங்க நேத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது அது முன்பான கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கறத பத்தி பாத்தீங்கன்னா 151 158, அதாவது கிட்டத்தட்ட 160. தட் இஸ் அ பிக் மார்ஜின். 80-க்கும் 160-க்கும் மிகப்பெரிய மார்ஜினாக இருக்கு. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ப்ரீ போல் எஸ்டிமேஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. எப்படி வேணாலும் மாறல. நீங்க போட்ட கணக்கும் வரலாம். அதே போல நீங்க போட்ட கணக்கு இருக்கு, நீங்க போட்ட கணக்காகவும் இருக்கலாம் அல்லது அவர்கள் சொன்ன கணக்காகவும் இருக்கலாம். இது யார் போட்ட கணக்கு சரியா வரும்னு நாம அடிப்படையில நீங்க கொடுக்கப்பட்டதையும் நாங்க கருத்தில் கொள்றோம் அடிப்படையில தான் நீங்க சொல்றீங்க. இது மாறலாம், அடுத்த 10 நாட்கள்ல மாறலாம்ன்றீங்க. ஆனா கொஞ்சம் மாறி இருக்கின்றது நான் சொல்றேன். மன்னிக்கணும் சார், இப்பவே என்ன சொல்றேன்னா எனக்கு கிடைக்கின்ற தகவல்கள் படி அதிமுக அன்பர்கள் பல பேர் கொஞ்சம் பயந்து போயிருக்கின்றார்கள். அவங்க சுணக்கத்துல இருக்கின்றார்கள். அதிகமா செலவு பண்ண வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வருகின்றன. அதையும் நம்ம எனக்கு கிடைச்ச தகவல், அது எவ்வளவு தூரம் உண்மை பொய்ய தெரியாது. பட் டெஃபினட்டா இது மாதிரியும் ஒரு மெசேஜ் இருக்கின்றது என்பதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதையே நான் உங்க முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு பரத் அவர்கள், பரத் சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்முடைய ஆதன் தமிழ் தேர்தல் களம் கருத்து கணிப்பின் வாயிலாக அதிமுக கூட்டணிக்கு 130 தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு 100 தொகுதிகளும் மற்றவை 4 என்று நாம கொடுத்திருக்கோம். இதுல தலைவர்கள் அடிப்படையில் ஃபேஸ் வேல்யூக்கான தலைவர்கள் மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 38%, ஸ்டாலினுக்கு 34%, டிடிவி தினகரனுக்கு 11%, சீமானுக்கு 9%, கமல் 8% வாங்கியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க திரு பரத் சார்? அதாவது ஒவ்வொரு கேள்விக்கு தனித்தனியா பதில் சொல்லுவாங்க சாம்பிள்ஸ், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கறவங்க கிட்டே போயிட்டு பெரிய ஆளுமை யாருன்னு கேட்டா அதுக்கு வேறு விதமான கூட பதில்கள் வரலாம். ஸோ நான் அந்த ஒரு யாச்சிக்கை வச்சே நான் அந்த ஒரு கேள்விக்கான விடையை வச்சே நான் எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவேன்னான்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் சாம்பிளிங்க்கு. பட் நமக்கு தேவையான சாம்பிளிங் ஒரு விஷயம் தான், இதுல யாருக்கு ஓட்டு போட போறீங்க, உங்க தொகுதியில் யாரை ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படின்றது தான் இங்கே
ஸோ நீங்கள் ஒரு மெத்தடாலஜியில் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய சாம்பிள் பண்ணியிருக்கீங்க, அதை எக்ஸ்ட்ரா கொலேட் பண்ணியிருப்பீங்க, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுத்து இத்தனை பேர் இத்தனை இன்டூ எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஃபிகருக்கு வந்திருக்கீங்க. கல நிலவரம், கால சூழ்நிலை இதை பொறுத்து நீங்கள் நேற்று வரைக்கும்னா கூட சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதான் இப்போ வந்து என்னன்னா அதிமுகவுக்கு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, கணபதி சாராகட்டும் ராமசுப்ரமணியம் சாராகட்டும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி ஆட்சி மோசமாக இருந்தது, அவங்க ஒன்றுமே செய்யலை, மக்கள் கோபத்தில் இருக்காங்க, அதனால எதிர்த்து வாக்களிச்சுவாங்க, பெரிய வேவோர், இப்படியான கருத்துக்கள் எங்கேயுமே சொல்ல முடியும். திரும்ப திரும்ப அந்த தினகரன் ஃபேக்டர் மட்டுமே பேசுறீங்க. அப்ப தினகரன் ஃபேக்டர் மட்டும்தான் இங்க அழுத்தமா பேசப்படுகிறது என்றால், அப்ப மக்கள் கிட்ட ஒரு சின்ன மூட் என்னன்னா, ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ஒரு பெரிய ஒரு வேவ் இல்ல, அவர் மீது ஒரு ஆதரவு, ஒரு அன்பு, அது ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து ராட்டிபிகேஷன் அவுட் ஆஃப் 10 கேட்டீங்கன்னா 6-7 வரைக்கும் தரத்துக்கு தயாரா இருக்காங்க. பட் அதுவே வெற்றிக்கான வாக்கா மாறக்கூடிய விஷயம் அமையுமான அங்க ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. எனக்கு பிடிக்கும், அவர் தப்பு எதுவும் பண்ணல, கொரோனா காலத்துல நல்லா தான் பண்ணாரு, பட் ஓட்டு போட போறீங்களான்னு கேட்டா பாப்போம் சார், 2 டேர்ம் இருந்துட்டாங்க சார், ஒரு மாற்றம் தேவையில்லையா அப்படின்ற ஒரு சாதாரணமான எண்ணம் எல்லாருக்குமே மக்கள் வரக்கூடிய விஷயம். தினகரன் ஃபேக்டர் அவங்க ஏன் குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, நம்முடைய கருத்து கணிப்புல 3வது இடம் டிடிவி தினகரன். கண்டிப்பா சார், அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா 5வது வராரு, 3வது இல்ல சார், நல்லதெல்லாம் வாங்கன்னு சொன்ன கமலே 8% அதெல்லாம் ரைட். தினகரனை பொறுத்தவரை ஒரு தேமுதிகவையும் ஒரு எஸ்டிபிஐ போலவும் ஒரு ஒவைசி போலவும் இருக்கிறதுனால ஒரு கூட்டணி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு கமலஹாசனிடமோ ஒரு சீமான் போறது இல்ல, கமல்கிட்ட போகாம இங்கேயே வந்து ஒரு கூட்டணியா வந்து வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா, அவர் 3வதா பார்க்கக்கூடிய ஒரு காரணம் தான். இப்ப தினகரன் ஃபேக்டர் நான் ரொம்ப ஏன் ரீட் பண்ண மாட்டேன்னா, சசிகலா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, வந்தா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாத கால சூழ்நிலையே ஒரு ஆர்கே நகர் தேர்தலுக்கு பின்னாடி வா ஏதோ பண்ண போறாரு, ஏதோ செய்ய போறாரு தினகரன் நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு மினி சட்டசபை தேர்தல் நடந்து வாழ்வா சாவா போட்டி அரசு தக்க வைக்க ஒன்றும் பெருசா அதுல பண்ணல, இதேதான் சொன்னாங்க முடிஞ்சது கதை எல்லாத்தையும் முடிச்சிட போறாருன்னு சொன்னப்ப தேவையான நம்பர்ஸ் ஜெயிச்சாரு. அதை தொடர்ந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பை எலெக்ஷன்லையும் பங்கெடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்னு நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா, எல்லாரும் களத்துல நிற்கும் போது, கமலஹாசன் தவிர எல்லாரும் களத்துல நிற்கும் போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4000 பிளேசஸ்ல போட்டியிட்டு லோக்கல் பாடி போல்ஸ்ல 200 கிட்ட ஜெயிக்கிறாரு. ஸோ அதிமுக இரட்டையிலையும் உதயசனும் களத்தில் இருக்கும் போதே 2% தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட். ஸோ நம்ம அதையும் மனசுல வச்சுக்கணும். இந்த முறை சத்தங்கள் இருக்கலாம், ஒரு அக்ரெசிவ்னஸ் கேம்பெயின் பண்ணலாம், என்ன வேணாலும் இதே தான் அவர் வந்து போன முறையும் பண்ணாரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லையும். ஸோ இது ஒரு பெரிய ஃபேக்டர் டென்ட் பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா, 234 தொகுதியில பண்ண போகுதான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இண்டிவிஜுவலா சில பாக்கெட்ல தான் பண்ணும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், அது வந்து முக்கோலத்தோர் வாக்குகள் கண்டிப்பாக அது ஒரு பெரிய குழப்பம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க காலகட்டத்துல, ஒரு தினகரன் ஒரு முக்கோலத்தோர் சேர்ந்த ஒரு 4 தொகுதியில 1 ரிசர்வ்டு மீதி 3 எங்கேயாவது அங்கே தேனி மாவட்டத்தில் நின்றுன்னு இருந்தா கூட நமக்கு இந்த ஒரு இந்த நீங்க சொல்ற இந்த ஃபேக்டர்ஸ்க்கு டென்ட்டுக்கெல்லாம் நம்பிக்கை வரலாம். பட் அவர் வந்து தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் இல்ல ஒரு கோவில்பட்டியில போய் நிக்கிறாரு. ஆனா சொல்லிட்டு இருந்தது இடைப்பட்ட காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஆர்கே நகரிலும் தேனியில் ஏதாவது ஒரு தொகுதியிலும் நிப்பேன்னே சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு கோவில்பட்டியில போய் நிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பிளஸ் தேமுதிக நான் பெருசா சொல்றோம், பட் களத்துல 60 தொகுதிகள் வாங்கினதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு இருக்கு. ஆனா இன்னைக்குதான் விஜயகாந்தே வரப்போறாரு களத்துலன்றாங்க. சுதீஷ் ஒரு சின்ன சுணக்கம், உடல்நிலை சரியில்லை, அவங்களும் வந்து ஒரு தொகுதிக்கு கன்ஃபைன் ஆயிடுறாங்க. பிரேமலதா அந்த தொகுதியில அவங்க போட்டிடுவதனால அந்த தொகுதியில் அதிக நேரம் செலவிட வேண்டிய ஒரு சிக்கலும் அவங்களுக்கு இருக்கு. இது தவிர கேண்டிடேட் வந்து பாக்குறோம் நம்ம பெருசா வந்து ஒரு ஒரு சமூக ஊடகங்கள் மத்தியிலோ இல்ல ஒரு தொலைக்காட்சியிலோ எங்கேயுமே அந்த பத்தின ஒரு பெரிய ஒரு தேமுதிக அப்படின்றது வந்து எக்ஸப்ட் ஃபார் பீயிங் தினகரன் பெருசா எதுவும் பேசப்படவில்லை. அட் கமலஹாசனுக்கு இருக்கிற வெளிச்சம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இன்கேஸ் தினகரன் ஒரு ஃபேக்டர் சொல்றோம், பட் 60 சீட் இவங்களுக்கு கொடுத்து மீதி 10 கொடுத்துட்டு அவர் நிற்கக்கூடிய இடங்கள் ஒரு டெல்டா ரீஜனோ இல்லைன்னா இந்த மாதிரி இடங்கள்ல வேணா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். அதிமுக திமுக சார், இது நோ டவுட் அபவுட் இட், இது வந்து ரட்டையிலே வசூலே. திரு கணபதி சாரும் அதே போல டாக்டர் ராமசுப்ரமணியம் சாரும் சொல்றது வந்து அதிமுகவின் வாக்குகளை தான் தினகரன் பிரிக்க போறாரு, அதுதான் இங்க ஒரு ஃபேக்டரா இருக்க போகுதுன்று புள்ளியில அவங்க சொல்றாங்கல்ல. இந்த மினி அசம்பிளி எலெக்ஷன் நான் அதான் சொல்றேன், அதே தான் இதே வார்த்தைகளும் இதே டிஸ்கஷனும் நானே பங்கெடுத்து கொண்ட பல விஷயத்தையும் இதே தான் சொல்லப்பட்டது. ஆட்சியை தக்க வைக்கிறதே கஷ்டம், அத்தனை இடத்துலயும் அதிமுக வாக்குகளை பெறப்போவது தினகரன் தான் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டே தான் இருக்கு. இது பெரிய இல்ல, நான் திருப்பியும் சொல்றேன், இண்டிவிஜுவலா வேண்டும் என்றால் சில பாக்கெட்லயோ சில கான்ஸ்டுவன்சிலயோ இது நடக்கலாம், பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது நடக்குமா கேட்டீங்கன்னா நிச்சயமா நடப்பது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். ஏனென்றால் ஒரு 2 டேர்ம் இவங்க இருந்திருக்காங்க, ஸ்டாலின் ஆன்டி இன்கம்பன்சின்ற விஷயத்தை தான் மக்கள்கிட்ட திருப்பி திருப்பி எடுத்துட்டு போறாரு. இன்னொன்னு ராமசுப்ரமணியம் கணபதி ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி பிஜேபி மூட தான் அவங்க அதிகமா பிளே பண்ண பாக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கே தெளிவா தெரியும் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்குள்ளதான் போய் இந்த மாதிரியான விஷயங்களை நடக்கிறாங்க.
தினகரனுடைய அந்த ஹைலைட்ஸ் மட்டும் நீங்க அதை குறிப்பிட்டே பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக திமுகவுக்கு நாங்க கொடுத்திருக்கிற அந்த நம்பர்ஸ் கருத்து கணிப்பின் அடிப்படையில மக்கள் கொடுத்திருக்கிற அந்த நம்பர்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் இந்த நம்பர்ஸ் நான் சொல்றேன், நீங்க சொன்ன ஃபேக்டர்ஸ் நான் வேரியஸ் ஆட்டி இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் நான் சொன்ன கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய எதிர்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது இவர் ராமசுப்ரமணியம் சார் லிஸ்ட் பண்ண சில விஷயங்கள், இந்த தள்ளுபடிகள், இந்த 7.5% விஷயம், தன்னை ஒரு விவசாயியா அவர் பாவித்துக் கொள்வது, மக்கள்கிட்ட வந்து ஒரு கனெக்டோட வந்து ஒரு நேச்சுரலா இருக்கிற ஒரு ஸ்பீச் கொண்டு போறது, அதையும் தாண்டி அவங்க கொடுத்துருக்கிற மேனிஃபெஸ்டோல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்க்ரெடிபிலிட்டி, அதிமுக திமுக ரெண்டு பேர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள்கிட்ட, ஒரு வாக்கு கொடுத்தா அந்த செய்வாங்கன்னா. கலர் டிவின்னு சொன்னப்ப அதை செஞ்சது திமுக அரசு, கிரைண்டர் வாஷிங் மிஷின் தரேன்னு சொன்னப்ப அதை செஞ்சது அதிமுக அரசு. ஏதோ இலவசம் இலவசம்னு பேசுறோம், அந்த இலவசத்திற்கான தேவையும் இங்க இருக்கிறது. ஏன்னா எத்தனை பெண்கள் இல்லத்தரசிகள் வந்து துணி துவைப்பது என்பது மிக கொடுமையான ஒரு வேலை, இந்த பரபரப்புலன்றதை ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. ரெண்டாவது 1500 என்ன சொன்னாலும் ஓகே, இன்னைக்கு எரிபொருள்கள் இருக்கிற விலையில 6 சிலிண்டர் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் மேபி ஒரு களத்துல வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்ல பெண்கள் மத்தியில ஒரு சின்ன விஷயம் இருக்கலாம். இன்னொன்னு, மைனாரிட்டி ஓட்டு வராது வராதுன்னு சொல்றோம், நம்ம ஒரு பெரிய ஸ்கேல்ல பாக்கிறோம், 14-15% மெஜாரிட்டியா வேணா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கலாமே தவிர, ரெண்டா நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், சிறுபான்மையினர் அணின்றது இவங்க கிட்டயும் இருக்கு, இவங்களுக்கும் வந்து அந்த அணிகளுக்கு. அதிமுக திமுக இரண்டுமே சமபலத்துடன் தான் போட்டியிட போகிறது அப்படின்றீங்க, சரியா? கண்டிப்பா ஒரே விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சு, இந்த சிறுபான்மையினர் வாக்குன்னு நம்ம பேசுவோம், அந்த சிறுபான்மையர் வாக்குல கூட நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், 2 இஸ்லாமிய கட்சிகள் திமுக பக்கம் இருக்குன்னா, அதே நேரத்துல எஸ்டிபிஐ மற்றும் ஒவைசி போன்றவர்கள் இந்த பக்கம் தினகரன் பக்கம் இருக்காங்க. அப்போ தினகரன் அதிக வாக்குகள் பெறுகிறார் அப்படின்னா, அந்த சிறுபான்மையர் வாக்குகளை அவர் அதிகம் பெறும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து திமுகவிற்கு செல்லக்கூடிய சில சிறுபான்மை வாக்குகளை அவர் தன் பக்கம் திருப்புவாரா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சோ என்னை பொறுத்தவரை நீங்க களத்துல பண்ணிருக்கீங்க, கணபதி சார் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா, அதுல உங்க கருத்து கணிப்பு நான் எதுவுமே ரெஃப்யூட் பண்ணல, ஏன்னா களத்துல எடுத்தது. பட் இது வந்து இது மேபி இன்னொரு 2 படிதான் இருக்கு நம்ம அடுத்த கட்டத்தை நெருங்குவதற்கு. அதற்கு முன்னாடி நீங்க இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது வந்து ராமசுப்ரமணியம் சார் சொன்ன அந்த விஷயத்த பொய்யாக்கும், தொண்டர்கள் மத்தியில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு தொய்வு இருக்கு, சோகம் இருக்கு, காசு செலவழிக்க வேணாலும் நினைச்சிட்டு இருந்தப்போ இன்றைய ஆதன் கருத்து கணிப்பை பார்த்த பின்பு அவங்க மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று வேகமா களத்துல இறங்கத்தான் போறாங்க, நிறைய வேலைகள் செய்யதான் போறாங்க. எஸ், நான் டாக்டர் ராமசுப்ரமணியம் சார் கிட்டே அடுத்த கேள்வியை வைக்கிறேன். ராமசுப்ரமணியம் சார், அதாவது 234 தொகுதிகளிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு எல்லா கட்சியும் சொல்றதுதான், அது எல்லா கட்சியும் அதை சொல்லுவாங்க. அதிமுக திமுக அதிகப்படியா சொல்லும், திரு ஸ்டாலின் சொல்றாரு, நிறைய கருத்து கணிப்புகளை அதையெல்லாம் கூட எடுத்துக்காட்டா சொல்லி பேசுறாரு, 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம், ஸ்வீப் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் திமுகவுக்கு இருக்கு. ஆனா கடந்த சில நாட்களாகவே வடநாட்டு ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள், பல ஆதன் ஊடகம் கொடுத்திருக்கிற இந்த கருத்து கணிப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவும் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது போல தெரிகிறது இல்ல? அதாவது ஆரம்பத்துல வந்து திமுக அவரை விதமான வெற்றியை பெறும் அப்படின்னு எல்லாம் உங்களை போன்றவர்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து கருத்து கணிப்பின் வாயிலாக இப்போ வர ட்ரெண்டிங்கின் அடிப்படையில மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில அதிமுகவும் அதிகப்படியான சீட்டுகள், ஏறக்குறைய மதிக்கக்கூடிய அளவிலான சீட்டுகளை அங்கு பெறும்ன்ற ஒரு ஒரு கருத்து கணிப்பு கூட வந்துட்டு இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அதாவது நான் எப்பவுமே எந்த கருத்துக்கு, நான் முதல்ல சொன்ன கருத்து கணிப்புங்கிறது அது வந்து ஃபைனாலிட்டி கிடையாது, டெஃபினட்டா மாறக்கூடியது தான். அதனால இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் நம்ம நடக்கும்ல கிடையாது. அதாவது எக்ஸிட் போல்லையும் நாம உன்னை சொல்றோம், கடைசியில் வேற விதமாக முடிகின்றது. ஆகவே கடைசியில மே மாசம் 2ஆம் தேதி அன்னைக்கு கவுண்ட் பண்ணும்போது தான் தெரியும் என்ன பொசிஷன் அப்படிங்கிறது. அது வரைக்கும் நமக்கு ஸ்பெகுலேஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு, நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னு சொல்ற, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படியே கருத்து கணிப்பு அப்படிதான். வடநாட்டு ஊடகங்கள்ல நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், வேற ஏதோ ஒன்று ஒரு டெமோக்ராட்டிக் இதுன்னு எந்த ஒன்று போட்டா அதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஹவு கிரெடிபிலிட்டிஸ், அதுவே அவங்க வந்து பண்ணினாங்களா பண்ணலையா ஒன்னும் தெரியல. அடுத்ததாக இப்ப நான் உண்மையாவே ஐ வுட் கிவ் கிரெடன்ஸ் டு யுவர் ஒர்க், அதில் நான் ஒன்றும் டவுட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், மாதேஷ் போன்றவர்கள் கடந்த 2-2.5 மாசமாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், கடத்தில் போய் பார்க்குறீங்க, அது அப்பப்போ அப்லோட் பண்ணுறீங்க யூபிஐ உங்களோட வீடியோஸ்லாங்கிறதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால ஐ வில் டெஃபினட்லி கிவ் கிரெடன்ஸ் டு யுவர் ஒர்க். அட் த சேம் டைம் ஒரு ஆல் இண்டியா லெவலில் மிகப்பெரிய கிரெடிபிலிட்டி உள்ள சில, அதாவது முன்னாடி நான் சொல்றது, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, முன்னாடி பண்ணினவங்கெல்லாம் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாங்க, அது வந்து எடுத்துக்கணும். நாம வடநாட்டு இதெல்லாம் இது இந்த டெமோக்ராட்டிக் அது இதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் என்ன கேள்விப்படாத ஒரு இதா இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. அதனால
இப்ப இருக்கக்கூடியது இப்ப பாத்தீங்கன்னா திரு என் ராம் ஹிந்து அவர் வந்து 234 வரும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர். அது எப்படின்னு நான் சொல்லுவேன், அது டிஎம்கே அவர் ஃபேவரபுளா பேசுறாரு. பட் அட் த சேம் டைம் 10% டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துட்டு இருக்கு சார். இது வந்து 1 இல்ல 2 இல்ல 3 வந்திருக்கு. அது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 10%ன்றாங்க. டிஎம்கே இஸ் அஹெட் ஆஃப் ஏடிஎம்கே. அது வந்து டெஃபினட்டா ஒரு 170 இருந்து 180 வரைக்கும் நம்ம டிஎம்கே அலையன்ஸ் கொடுக்கும் என்று டெஃபினட்டா எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆகவே அதுதான் சொன்னது மிஸ்டர் பரத் மே டிஃபர் ஃப்ரம் வாட் ஐ சே. ஆனால் இது வந்து நிச்சயமாக இட் ஹஸ் கான் டவுன் வித் த பீப்புள், பர்டிகுலர்லி ஏடிஎம்கேல இருக்கிறவங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து டிஎம்கே வந்து நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்ப வந்து பெரிய அளவிற்கு வந்து ஒரு டிஎம்கே வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாம அமமுக ஒன்று சொல்றோம், அதே சமயத்தில் ஆன்டி இன்கம்பன்ஸ், அதே சமயத்துல அந்தந்த இடத்துல யாரெல்லாம் நான் இன்க்ளூடிங் அந்தந்த மினிஸ்டர்ஸ பத்தியும் இப்ப யார் வராங்க சார், எந்த மினிஸ்டர் வராங்க அவங்க தே ஆர் ஆல் கன்ஃபைன் டு தர் கான்ஸ்டுவன்சிஸ். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் போறாரு, அவருடைய சன் எல்லா இடத்துக்கும் போறாங்க, அப்புறம் கனிமொழி எல்லா இடத்துக்கும் போறாங்க, இது போன்று பல பேர் போயிட்டே இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் சிபிஎஸ் அதுவும் ஓபிஎஸ் கூட அவருடைய அந்த தேனி அந்த ஏரியால தான் அவர் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஆகவே இப்ப வந்து ஒரு அவங்கள தே ஆர் ஆல் கன்ஃபைன் டு சர்டன் பாக்கெட்ஸ். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மினிஸ்டர்ஸ் எங்க வராங்க வெளியில அவங்க அவங்களுக்கு ஏன்னா ஏதோ அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு, அவங்க மேல ஏதோ சார்ஜஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதை எப்படி சரி பண்றது, துணி துவைச்சு கொடுப்போமா, வீட்டுல இருந்து உங்களோட துணியை கொண்டாங்க நான் துவைச்சு தரேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வேடிக்கை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆகவே இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இங்க அடுத்தது மிஸ்டர் கமல்ஹாசன் இஸ் ஆல்சோ எமர்ஜிங் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அதையும் தாண்டி யூ மஸ்ட் கிவ் கிரெடிட் டு நாம் தமிழர் சீமானுடைய பேச்செல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. மக்கள்கிட்ட போய் யங்ஸ்டர்ஸ போய் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. அந்த யங்ஸ்டர்ஸும் ரொம்ப சாதாரண சாமானிய மக்கள், அவங்கள்ட்ட ஒன்றும் பணம் காசு எதுவும் கிடையாது, அவங்களாம் ரொம்ப கடுமையாக உழைக்கிறார்கள். இது எது பாயிண்ட்ரா என்ன வருதுன்னா ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக வருகின்ற எலெக்ஷன்ல இருக்க போகின்றார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகின்றது. திரு கணபதி சொல்றதுக்கு முன்னாடி சொன்னார், அதுல ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரிசர்வேஷன் 10.5% ரிசர்வேஷன் ஃபார் ஒன் இயர், அது வந்து எதிர்பார்த்த பலனை தரல. அதாவது வன்னியர்கள் பலர்கிட்ட நான் இதை கூட ஒரு சில தொலைக்காட்சியில் நான் சொன்னேன், வன்னியர்கள் பலருக்கே நாங்கள் 14% வரைக்கும் என்ஜாய் பண்ணி எங்களை குறைச்சி விட்டாங்க அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு ஏற்பட்டதா சொல்றாங்க. இந்த ரிசர்வேஷனை பார்த்து மற்ற சில பேர், அதாவது மற்ற சில ஜாதிகள் எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் கோபத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்னு நீங்கள் போடாமல் தேவேந்திரர்கள் அப்படின்னு போட்டிருந்தா அந்த வேளாளர்னு போடலன்னா திருநெல்வேலி தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் சொல்கிறேன், அதே மாதிரி சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல நிறைய வேளாளர்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் தானே வேளாளர், அவங்களா வேளாளர், அந்த கோவெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் பர்ஃபார்மன்ஸ், அவர் சீஃப் மினிஸ்டர் சொல்றதை ஒண்டி நாம் எடுத்துக்காம இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டோம்னா ஐ திங்க் டிஎம்கே ஹேஸ் அ டெஃபினட் அட்வான்டேஜ் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதான் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அந்த தகுதியோடும் சமபல அந்த பலத்தோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜி இருக்கிறதா தான் சார் நான் பாக்குறேன். அதாவது நீங்க சொல்றது ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட் எட்ஜின்றீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே விட பெட்டர் சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். பலம் இல்ல, சமபலம் இல்லன்றீங்க, சரியா? பெட்டர் சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது தே ஹேவ் எ ஸ்லைட் எட்ஜ் ஓவர் ஏடிஎம்கே அலையன்ஸ், அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் சார். கணபதி சார், திமுக வந்து அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் அதே போல திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை ஒரு நெருக்கடி கொடுக்கிற இடத்துலயும் அதே போல சிக்கல் கொடுக்கிற இடத்துலயும் அதற்கு ஃபேஸ் பண்ற இடத்துலயும் அதிமுக பலத்தோடு இருக்கிறது இன்னமும். அந்த தினகரன் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் இங்கு பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது, நாங்களே வந்து பலமா தான் இருக்கோம்னு சொல்ற அளவுக்கு அதிமுகவின் நன்மதிப்பு மக்கள் மதித்தில் மக்கள் மனதில் உயர்ந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பெரும் செல்வாக்கு இருந்திருக்கு, ஒரு சாமானியர் ஒரு விவசாயி முதல்வரா இருக்காரு அப்படின்ற அடிப்படையிலையும்
இந்த கருத்து கணிப்பில் பல பேசப்பட்டது, இதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் இந்த நாங்கள் எடுத்த கருத்து கணிப்புக்கான நம்பர்ஸ் வந்ததை அடிப்படையில் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். சொல்கிறீங்க, அதை தான் நான் முன்னாடி சொல்கிறேன். அதாவது ஆரம்பத்தில் எடுத்தது கருத்து கணிப்பு நீங்கள் வந்து எடுத்ததில் வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் 1 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கள நிலவரம் வந்து ராமசுப்ரமணிய சார் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு தான் அதிகமான சாதகத்தை இருக்க மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அமைச்சர்களோட இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பரில் இந்துவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸே போட்டிருந்தான். எல்லா அமைச்சர்களும் அவங்களுக்கு இன்சார்ஜாக கொடுக்கப்பட்ட மற்ற தொகுதிகளுக்கு போகாமல் அவர்கள் தொகுதிக்குள்ளே முடங்கியிருக்கிறாங்க, அவங்க நாங்கள் தோற்று விடுவோங்கிற பயத்தில் முடங்கியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்தது. அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அமைச்சர்களோட தொகுதிகளில் பரிசு பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி பெறுவாங்கிற அந்த சந்தேகத்துல தான் வந்து பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமைச்சர் உதயகுமார் சொல்றாரு, வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10.5% ஒதுக்கீடு தற்காலிகமானதான். நான் சத்தியம் அடிச்சு சொல்றேன், அந்த பிற்பட்ட மிகவும் பிற்பட்ட பட்டியலில் வந்து மற்ற 63 ஜாதிக்கு 2%னு சொன்னாரு, அது வந்து பொய்யான பரப்புரை, நீ அதை ஏற்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வந்து சத்தியம் அடிச்சு சொல்றாரு. நான் வந்து 10.5% ஒதுக்கீடு வந்து தற்காலிகம்னு உதயகுமார். அதே மாதிரி அவர் தான் வந்து சசிகலாவை கடுமையாக எதிர்த்தவர், சசிகலாவுக்கு எதிராகத்தான் நீதி விசாரணை நடத்த வேண்டும் ஆரம்ப காலத்துல சொன்னார். இன்றைக்கு என்ன சொல்கிறார்னா, இன்னைக்கு அப்படியே மாத்திட்டார் பிளேட்டை, சசிகலா நிரபராதி என்று நிரூபிப்பதற்காகத்தான் அந்த நீதி விசாரணை நான் கேட்டேன்னு மாத்திட்டார். சோ அந்த ஒரு சசிகலா ஃபேக்டர் இன்னமும் இருக்கா? நீங்க சொல்ற அந்த தேவேந்திர குல வேளாளர் அந்த சப்ஜெக்ட் முக்குளத்தூருக்கு எதிரான மனநிலை ஏற்பட்டுச்சோ, அதிமுக வந்து முக்குளத்தூருக்கு எதிரான கட்சியா மாறிடுச்சோங்கிற அந்த இதா இருக்குல்ல, அந்த அந்த விதமான பிரச்சாரத்தை மாத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் சசிகலா பக்கமும் இணக்கமாக இருப்பது போன்று ஓபிஎஸ் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ சசிகலா பக்கம் இணக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சா முக்குளத்தூர் வாக்கு வங்கி நமக்கு பாதிக்காது, டிடிவி தினகரனுக்கு அந்த வாக்குகள் போக விடாமல் தடுத்து விடலாம், அமமுகவுக்கு போக விடாமல் அந்த வாக்குகளை தடுத்துடலாம்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் உதயகுமார் வந்து இந்த 10.5% இடஒதுக்கீடு தற்காலிகமானது தான் வன்னியர்களுக்கு, அது வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் இன்னைக்கு பேசுறாரு. ஸோ இதெல்லாம் எதற்காகனா தங்களோட தோல்வியான பயம் ஏற்பட்டுருச்சுங்கிறத காட்டுது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாள் எடுத்த முடிவுகளை வந்து அவங்க திருப்பி அதே முடிவுகள் இருக்கலாமே தவிர இறங்கி வர வேண்டிய கட்டாயம் இல்லைல்ல. அதே மாதிரிதான் இன்னொன்று, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலையும் ஆரம்பத்துல முதலமைச்சர் வந்து சட்டசபையில ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டாங்க, இதனால யாராவது ஒரு முஸ்லீம் பாதிப்பு இருக்கான்னு. இன்னைக்கு வந்து அந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்துவோம்னு தேர்தல் அறிக்கையில சேர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஸோ இதைத்தான் நான் சொல்றேன், பல்வேறு விதமான அதிருப்திகள், பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அதிருப்திகளை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சரி கட்டுறதுன்னு அந்த கடைசி நேர வேலையில வந்து அதிமுக இறங்கி இருக்குது. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. ஜெயலலிதா, கலைஞர் போன்ற பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் பரத் சார், எப்படி வந்து மக்களுடைய இந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, நான் ஒரு விஷயம் உறுதி, ஜெயலலிதா கருணாநிதினு ரெண்டு ஆளுமைகள் இல்ல, அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு வீரியம் மக்கள் ஆகர்ஷணம்ன்றது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு ஸ்டாலின் இருந்திருக்காரு, 80 காலம் தொட்டே ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணிருக்காரு, அவருக்கு அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்கில் பல திருக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். பட் இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டியது மக்களுடைய என்டாஸ்மெண்ட் ஃபார் இபிஎஸ். இபிஎஸ் 2016 தேர்தலில் கூட நிழலா தான் இருந்திருக்காரு. அவர் வெளியிருந்து கேம்பெயின் பண்ணது 2019, அது மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தலில் முன்னாடி நின்று கேம்பெயின் பண்ணார். பட் இந்த முறை அப்படி ஒரு முதல் தேர்தலா தான் நிற்கும் பொழுது ஒரு ஸ்டாலின் போன்ற அனுபவமிக்க ஒருத்தரை எதிர்த்து நின்று எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், இபிஎஸ் வந்து தன்னை முன்னிறுத்தி வேகமா கேம்பெயின் பண்றாரு, முன்னாடி எடுத்துட்டு போறாரு விஷயம். ஸோ அந்த விஷயத்துல அவர் தன்னை நிரூபிச்சிட்டாரு. இன்னொரு வந்து 4 வருஷ காலத்தே பல விஷயங்கள்ல தன்னை வந்து ஒரு தலைவராக பல தடைகள் டெட்லைன் கொடுக்கப்பட்ட காலத்தை கூட நிறுத்திட்டாரு, எல்லாம் பண்ணி ஓரளவு நின்றுட்டாரு. ஒரு விஷயம், இந்த அமைச்சர்கள்லாம் கேம்பெயின் பண்றது இல்லை, அவங்கவுங்க தொகுதி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சி, இன்றைய தேர்தல் இன்றைய கேம்பெயினிங் கல நிலவரம் எல்லாமே மாறிப்போச்சு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் டிஜிட்டலாகவும் நிறையா கேம்பெயினிங் வந்துருச்சு. ரெண்டாவது, இன்னைக்கு கால நேரம் இல்லாததுனால பெரிய தலைவர்கள் எல்லாருமே 8 கேண்டிடேட் 7 கேண்டிடேட்டை பொதுவாக ஒரு இடத்துல நிற்க வச்சு, இவர்கள் தான் உங்களுடைய கேண்டிடேட், ஏதோ ஒரு இடத்துல 8 பேரை லைனாக கைகூப்பி நிற்க வச்சு பொதுவான விஷயங்கள் மட்டுமே பேசிட்டு போகிறாங்களே தவிர இண்டிவிஜுவல் ஏரியா ஸ்பெசிஃபிக் விஷயங்களை யாரும் பேசுறது இல்லை. பரஸ்பர குற்றச்சாட்டுகள் சொல்வதுன்றது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும்னு நினச்சா, அதையும் தாண்டி
சிறுபான்மையினர் வாக்கு வாங்கி சிறுபான்மையினர் வாக்கு வாங்கின்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கடந்த கொரோனா காலம் தொட்டே ஒரு ஹிந்து கன்சல்டேஷன் ஆஃப் ஓட்டை நோக்கி பிஜேபி நகர்ந்துட்டு இருக்குன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க அதை சார்ந்து வேல் யாத்திரைகள் பலதும் எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு எந்த விதத்தில் பலன் தரப்போகிற இந்த தேர்தல்ன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க தனி வாக்கு வங்கியாக வந்து உருவகம் பண்ணிட்டு வராங்கன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மேனிஃபெஸ்டோ பத்தி சொன்னாரு, சிஏஏ பத்தி எல்லாம் மாத்துறாங்க அப்படின்னா கணபதி சார், பெண்களை மையமாக போக போற தேர்தல் சார் இது. ஏன்னா எல்லாரும் கொடுத்த வாக்குறுதியும் பார்த்துட்டோம், பெண்களை சார்ந்து பெண்கள் வாக்குகள் தவிர இல்லத்தரசிகளாக அப்பதான் வாக்கு கிடைக்கும். அதுல மேனிஃபெஸ்டோ பத்தி பேசும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பல பெண்கள் இதை பேசி நானே களத்துல கேட்டது என்னன்னா, மதுவிலக்கை பத்தி திமுக எதுவுமே குறிப்பிடாதது மிகப்பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு. அதிமுக மதுசாலைகள்னு சொன்னாலும் ஒரு வார்த்தை அதுல சொல்லியிருக்காங்க, பூர்ண மதுவிலக்கை நோக்கி படிப்படியாக கடைகள் மூடப்படும். இதுல இன்னொரு ஒரு டூபிய ஸ்டாண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். பூர்ண மதுவிலக்கு தமிழ்நாட்டுல கேட்போம்னு அவங்க அறிக்கையில சொல்றாங்க காங்கிரஸ். 25 தொகுதியில நிக்கிறவங்க இதை செய்யறது அப்படியே பக்கத்துல பாண்டிச்சேரியில போய் அவங்க ஆட்சியில இருந்து அங்க 5 வருஷம் அடுத்து இருக்க போறோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க பண்ணிட்டு வந்து இங்க பேசினாயும் நல்லா இருக்கும். இப்படி பொதுவா மக்கள் மத்தியில பல விஷயங்கள் எல்லாமே பேசப்படுது. சோ என்னை பொறுத்தவரை நீங்க சொல்லியிருக்கிற நம்பர்ஸ் ஆஸ் ஆன் டேட் இஸ் தி நம்பர்ஸ் தட் வி ஹேவ் டு லுக் இன்டு, பிகாஸ் களத்துல செஞ்சுட்டு நீங்க எடுத்து வந்து இந்த இதை இங்க வச்சிருக்கீங்க. சோ ஐ கோ பை வாட் எவர் யூ ஹவ் டன். இனி வரும் நாட்கள்ல பொறுத்து இருந்து பார்ப்போம். இனி ஒரு முதல் நாள் மாலை மறுநாள் காலை மூடு ஸ்விங் ஆகும், டேர்ன் ஆகும், பல விஷயங்கள் இருக்கலாம். இந்த 130-180 ஆகலாம், 80 குறையலாம். மக்கள் மத்தியில் அவங்க இது அடுத்த கட்ட இறுதி கட்ட பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் தான் சார், கிரிக்கெட் மேட்ச் நீங்க பாத்துருப்பீங்க மாதேஷ், 10 50 ரன் அடிக்கணும்னா அந்த லாஸ்ட் ஓவர்ல வந்து ஹார்டு ஹிட்டர்ஸ் உள்ள இருக்குவாங்க, பால் வந்து சைடு சைடு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வர போறாங்க, அவங்க எப்படி ஆடுவாங்க எப்படி ஸ்டே பண்ண, நம்மளே பார்த்தோம் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மடையில் பிரச்சாரம். 25 சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ராகுல் பம்பரமா தமிழ்நாட்டை சுத்தினாரு, பிரியாணி பண்ணாரு, யோகா எக்ஸசைஸ் டான்ஸ் எல்லாம் ஆடினாரு. 25 தொகுதி வாங்கினதுக்கு அப்புறம் எங்க போனாருன்னு தெரியல, இதோட பொது மேடையில தான் வரப்போறேன் அப்படின்ற ஒரு கதையும் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பல ஆச்சரியங்கள் நம்மளை காத்துட்டு தான் இருக்கு. சோ நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு. பட் நீங்க சொல்றதுல குட், இது வந்து ஒரு அதிமுகவுக்கு தெம்பு தரக்கூடிய ஒரு விஷயமா தொடர்கள் விஷயமா இது அமையன்றதுல மாற்றுக்கு. யார் அடுத்த முதல்வரா வருவாங்க சார், யாரு எந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு சார் கணபதி சார்? இல்ல என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா, 10 ஆண்டுகால ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னும் கமலோ இல்ல நாம் தமிழர் சீமானோ இல்ல டிடிவி தினகரனோ வந்து அவங்களோட இடத்த ப்ரூவ் பண்ணலைங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்க 3 பேருமே களத்துல போட்டிட்டாங்க. அதிகபட்சமா வந்து டிடிவி தினகரன் தான் 5.5% வாக்குகள் வாங்கினார். அதே அது கமல் வந்து 3.25%. ஒரு ஓரளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தா மக்கள் வந்து அந்த மாற்றத்தை கமல் தருவார் நம்புறாங்க, இல்ல சீமான் தருவார் நம்புறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த மாதிரியான இடத்துல வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற இடத்துலதான் வந்து திமுகனுக்கான வெற்றி வாய்ப்பை வந்து எல்லாருமே கருத்து கணிப்புகளே வர்றது காரணம் அதுதான். ஏன்னா 3வது இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இடத்துக்கு யாருமே சரியாக இன்னும் வரவில்லை. அவர்கள் அப்படி வந்திருந்தால் அவங்க 2வது இடத்துக்கு போட்டியில வந்திருக்கலாம். ஆனா 2வது இடத்து போட்டிக்கு இன்னும் வந்து கமலோ சீமானோ டிடிவியோ வந்து சேரவில்லை. அந்த இடத்துல மக்கள் வந்து திமுக இல்லாட்டி அதிமுக இல்லாட்டி திமுக அந்த சாய்ஸ் தான் போவாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி நெக் டு நெக்கா இருந்தா இது எப்படி கண்டினியூ ஆனா நீங்க சொல்ற கருத்து கணிப்புகள் சரியா இருக்கலாம். ஆனா அதுக்கு களத்துல வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட்டிக்கிட்டே போனா அது எதிர்கட்சிக்கு தான் வாய்ப்பா இருக்கும், அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். இப்ப உள்ள சூழல் வந்து பார்க்கல, பொதுவா பார்க்கல திமுக வந்து மாற்றம்ங்கிற ஒன்னு அடிப்படையில அவங்களுக்கு ஆட்சி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் ராமசுப்ரமணியம் சார், யார் அடுத்த முதல்வர், யார் எந்த கட்சி ஆட்சி அமைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக பாக்குறீங்க சார்? மிஸ்டர் பரத் சொன்னது போல கடைசி நேரங்கிறது யாருக்கு வேணாலும் அவங்களுடைய கடுமையான வேலை என்ன நடக்குதுன்னு தெரியாது சார். ஏன் இப்ப சொல்றேன்னா, மிஸ்டர் கணபதி கூட ஒத்துப்பாரு, போன 2016 எலெக்ஷன்ல ஒரு கடைசியில இது ஒரு கர்ஃபியூ மாதிரி போட்டு ஒரு சில ஜகடா புகடா வேலையெல்லாம் பண்ணி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அது ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க, அது இதுன்னு ஏதோ பேச்சு, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா நடந்தது என்னவோ கடைசி 2 நாள் அப்ப அந்த கர்ஃபியூ மாதிரி கொண்டு வந்து யாரையும் போக விடாத எல்லாம் பண்ணினாங்க. அந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா அது வந்து நிச்சயமாக ஆளுங்க கட்சிக்கு தான் சாதகமாக அமையும். என்னதான் இன்னைக்கு நிலவரம் வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இது போன்ற பல ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்ததாக யார் வரலாம் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், டெஃபினட்டாக சொல்றேன், திரு இபிஎஸ் அவர்கள் அவர் ஒரு சாதாரண சாமானிய மனிதனாக பேசி கொண்டிருக்கின்றார். அதாவது முன்னாடியெல்லாம் ரொம்ப அந்த அடுக்குமொழி அந்த மாதிரி பேச்செல்லாம் ரொம்ப எடுபட்டது, அந்த காலெல்லாம் போயிடுது. இப்ப சாதாரணமா நீங்களும் பேசுறது எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் பேசின பொறுத்து அது மக்களுக்கு புரியும். அந்த மாதிரி ரொம்ப அழகா திரு இபிஎஸ் அவர்கள் பேசிக்கொண்டு அதெல்லாம் வந்து
யாரும் குறை சொல்லவே முடியாது. அது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. அதே சமயத்துல திரு ஸ்டாலின் அவர்களும் அதே சமயம் அவருக்கு என்ன பண்ற டெலிபிராம்டர் எல்லாம் வேற வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் முன்னாடி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அந்த வேன்ல வச்சுட்டு அந்த முக்கியமான ஹைலைட்ஸா அவரும் எடுத்து பேசுறாரு. அதனால இப்ப சிட்டிஸ் பார்த்தீர்கள் என்றால் 1977 இருந்து நான் மிஸ்டர் ஸ்டாலினை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்பவே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் மீட் பண்ணினேன் இந்த எமர்ஜென்சி சமயத்துல. அப்பிலேருந்தே அவர் வந்து தொடர்ந்து டிஎம்கேல பயணித்து கொண்டிருக்கின்றார். அதனால அவர் ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடரா டிஎம்கேல வந்தாச்சு. பொதுமக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆகவே திரு இபிஎஸ்ஆ அல்லது டிஎம்என் திரு ஸ்டாலினா இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். அதை பார்க்கும்பொழுது ஸ்டாலின் ஹாஸ் அன் எட்ஜ் ஓவர் மிஸ்டர் இபிஎஸ். அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். எஸ் பரத் சார், நான் இறுதி கேள்வியா உங்களோடவே நிகழ்ச்சியை முடிக்கிறேன். யார் அடுத்த முதல்வராக வரப்போறாங்க, யாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதா பார்க்கறீங்க, எந்த கட்சி ஆட்சி அமைக்க போறதா நீங்க உணர்றீங்க? உங்களோட சர்வே படி பார்த்தா இன்னைக்கு அதிமுக திரு இபிஎஸ் நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. பட் நான் வந்து ஐ ஸ்டில் கீப் த கார்ட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் இன்னைக்கு அந்த முடிவுக்கு வர விரும்பல. ஏன்னா நீங்களே அந்த முடிவுக்கு வர மாட்டீங்க. ஏன்னா உங்க சர்வேல நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க. இன்றைய நிலவரம் 3 தடவை தெளிவா சொல்லி டிஸ்க்ளைமர் போட்டுதான் நீங்களும் அதை தெளிவா சொல்றீங்க. ஸோ எனிவே ஹூவர் இட் இஸ், இட் இஸ் இபிஎஸ் வாசஸ் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு வந்து இது வரைக்கும் ரெண்டு பேருமே அந்த பதவியில் அமராத, ஐ மீன் தேர்ந்தெடுத்து அமராதவர்கள். ஸ்டாலின் டெப்டி சிஎம்மா இருந்திருக்காரு, இவர் இப்போ சிஎம்ஆ 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் ஆன் டேட் நீங்க சொல்ற சர்வேல ஏடிஎம்கே சொல்லுது, பட் வேறு சில சர்வேக்கள் டிஎம்கே சொல்லுது. பட் ஒரு என்னைக்குமே ஒரு 2 டேர்ம்ஸ் அவங்க இருந்ததுனால ஒரு ஜெனரல் பர்செப்ஷன் இது திமுக வருமோன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு. ஒரு பெரிய எதிர்ப்பு அலையும் இல்லாதனால கொஞ்சம் சிக்கலாட்டமா இருக்கு. ஸோ ஐ கீப் த கார்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட், வெயிட் அண்ட் வாட்ச். மேபி இது கால சூழ்நிலை கால நிலவரம் மாறலாம், பொறுத்து தான் தெரிய வரும். பட் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வந்து அரியணை ஏறுவது உறுதின்றது டவுட்டே இல்லாம சொல்லுங்க. எஸ், ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தமிழக அரசியல் தேர்தல் களத்தை பொறுத்தவரையில். இந்த நிலையில் ஒரு கருத்து கணிப்பை வைத்து ஒரு விவாதத்தை நாம வந்து எடுத்து முடித்திருக்கிறோம். இதுல நிறைய விஷயங்கள் தரவுகள் 3 விருந்தினர்களுமே சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைந்த 3 விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.